கடந்த வாரத்தில் பத்து கட்டளைகளிலே ஒரு ஏழாவது கட்டளையை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட பத்து கட்டளைகளிலே சொல்லப்பட்ட ஒரு கட்டளையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுவும் வேதாகமத்தில் பல இடங்களிலே பரிசுத்த பிள்ளைகளால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதன் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்து அதிகமாய் பேசியிருக்கிறார். நாளிலே தேவன் நம்மை அந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. ஒவ்வொரு முறையும் நாம் செய்தி கேட்கும் பொழுது முதலாவது நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தில் எத்தனையோ சத்தியங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது, அடிப்படை சத்தியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம் என்று சொன்னால், ஆழமான சத்தியம் எனக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவன் அடிப்படை சத்தியத்துக்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆழமான சத்தியத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். அடிப்படை சத்தியத்திலே நான் கீழ்ப்படியாமல் ஆழமான சத்தியத்திற்குள்ளாக என்னால் செல்ல முடியாது. அறிவு வேண்டுமானாலும் எனக்கு இருக்கலாம், அறிவை வேண்டுமானாலும் நான் வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அடிப்படை சத்தியத்தை அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா, படிப்படியாக தான் நாம் மேலே ஏறி செல்ல முடியும். முதல் படியிலே கால் வைக்காமல் கடைசி மேலே இருக்கக்கூடிய படிக்கு நாம் போகவே முடியாது. அதனால் அடிப்படையில் சின்ன சின்ன சத்தியங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதை வைத்து தான் பெரிய பெரிய ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். சில வேத வசனங்கள் நமக்கு வாசிக்கும் பொழுது புரிவதில்லை. ஏன் தெரியுங்களா? அடிப்படை சத்தியத்தில் நாம் கீழ்ப்படியாமல் புரியாதவர்களாக நாம் இருக்கிறதுனால தான். அதனால் தேவன் நம்மை இந்த காரியத்தில் அற்புதமாய் நடத்துவாராக. லூக்கா 12 15 வசனத்தை யாராவது வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். போதுங்க. இங்க நம்ம பார்த்த லூக்கா 12 பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொருள் ஆசையை குறித்து பத்து கட்டளை எப்படி போதிக்கிறது என்று பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 20 எப்பொழுதுமே பத்து கட்டளை என்று சொன்னாலே உங்களுக்கு இரண்டு அதிகாரங்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். எந்தெந்த அதிகாரங்கள்? யாத்திராகமும் லேவியராகமா, எண்ணாகமும் உபாகமும் யோசுவா, மத்தேயு மார்க்கு, எந்த அதிகாரத்தில் பத்து கட்டளை இருக்கிறது? டியூட்ரானமி அப்படின்னா உபாகமம். உபாகமத்தில் பத்து கட்டளை இருக்கா? அப்ப லேவியர் ஆகமத்தில் பத்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ரெண்டுலையுமே இருக்கா? யாத்ராகமத்திலும் உபாகமத்திலும் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அடிப்படையான ஒரு காரியங்கள், மனதிற்குள்ள பொதிந்து வைத்துக் கொள்ளுங்க பிரதர். இதெல்லாம் நீங்க சொன்னதான் எங்களுக்கு தெரியும். எனக்கு முன்பதாக ரசிக்கப்பட்டவங்க தான் இங்கே எல்லாருமே நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு சிலர் வேண்டுமானாலும் எனக்கு பின்னாடி ரசிக்கப்பட போகிறவங்களா ரசிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். அதிகமான பேர் எனக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டவங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல அது தெரிந்திருக்கணும். அதனால் வேதத்தை கவனமாக நாம் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 20 அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பத்து கட்டளை எங்கே இருக்கிறது என்று யாராவது ஒரு இந்து நபரோ வேறு எந்த மதத்தை சேர்ந்தவரோ கிறிஸ்தவரே கூட உங்களிடத்தில் வந்து கேட்டால் நீங்கள் ரொம்ப தயாராக இருக்கணும். ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறேன்னு சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்குறவங்க மதுரையிலேருந்து கூப்பிட்டாங்க, பிரதர் இந்த பத்து கட்டளை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமால்ல, அது எங்க இருக்கு? அப்புறம் வேகமா ஓடி போய் வேதாகமத்தை தேடி, அட இங்கதான் இருக்காது,
என்னுடைய குறைவு, அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் இது உங்களிடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதை நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்க அதை சரி செய்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 20 10 கட்டளை அது சிதறி கிடக்கிறது. ஒரே மாதிரி 10 கட்டளையே அப்படியே இருக்காது, அது சிதறி இருக்கிறது. அதையெல்லாம் நாம் எடுத்து 10 கட்டளையாக தொகுத்து இருக்கிறோம். இங்க நாம வாசிக்கலாம் அதுல 17 வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இங்கே இச்சையை குறித்து வாசிக்கக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக நாம் கேட்டோம். இந்த இச்சித்தல் என்பது எல்லாமே பொருளாசையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. பிறனுடைய பொருள், அவனுடைய ஆடு மாடு, மனைவி, மக்கள், வீடு, எதையுமே என்ன பண்ண வேண்டாம், இச்சிக்க வேண்டாம். பொருள் ஆசை என்பது அதைத்தான் குறிக்கிறது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசை என்று பேசுகிறார். கவச்சஸ்னஸ் ஆங்கிலத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. பொருள் ஆசை அது, இச்சை. இதே 10 கட்டளை வேற எங்க இருக்குன்னு பார்த்தோம். உபாகமம் எந்த அதிகாரத்தில் இருக்கு? 5 அதிகாரத்தில். ஓகே, உபாகமம் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். வரிசையை இவரால சொல்ல முடியல. எதையுமே என்ன பண்ணாத, இச்சிக்க வேண்டாம், எதையுமே ஆசைப்படாத. ஒரு சில காரியங்கள் உதாரணத்திற்காக அவர் சொல்லுகிறார். பிறனுடைய மனைவியாகட்டும், பொருளாகட்டும், வீடாகட்டும், நிலமாகட்டும், அவங்களுடைய தொழிலாகட்டும். கடைசியில ஒரே வார்த்தையில இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் வரப்போகிறது, அதனால ஒரே வார்த்தையில அடக்கிட்டாரு. இனி எதெல்லாம் இருந்துச்சோ அடுத்தவர்களுடைய காரியத்தை நீ என்ன பண்ணவே வேண்டாம், இச்சிக்கவே வேண்டாம். பொருள் ஆசை என்பது எல்லா விதத்திலும் அது இச்சையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக 10 கட்டளையோடு தொடர்புடையது. இந்த லூக்கா 12 அதிகாரத்துல இந்த பொருளாசையை குறித்து பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து கொண்டு பேசுகிறார் என்று கேட்டால், 12 வசனத்தில வாசிங்க. அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதனால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். போதும், இங்க பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணுவதற்காக ஆண்டவர் கூடியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிறாங்க. இங்க அவ்வளவு பெரிய கூட்டம் எதற்காக கூடி வந்திருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்களா? அடுத்த நிமிஷமே நம்மளுடைய பிரசங்கம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நேசிக்கிறார். ஐயோ, கடன்பட்டவர்களே, பாரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் நேசிக்கிறார். இங்கே இவர் அழுவார், ஜனங்கள் அழுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வருவார் மேலே ஏறி. அழுது கொண்டிருக்கும் போதே என் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சுங்க, இது என்னடா அது, எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? இல்லை, அப்படித்தான் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கூட்டம் கூடி வந்திருக்கு. தேவன் என்ன தெரியுமா பேசினாரு? அவங்கள பார்த்து, தோழரே, பக்த கோடிகளே, அன்பரே, இப்படியெல்லாம் அழைக்கல. அடுத்த நிமிஷமே அவங்கள பயமுறுத்துறாரு. என்ன தெரியுமா பயமுறுத்துறாரு? வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் சொல்லப்படும். இவ்வளவு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு.
எப்ப யாரு கல்லெடுத்து எரிவான்னு தெரியாது. இருட்டுக்குள்ள நீ என்ன பேசுறிய அது வெளியில தெரியும். எதுவுமே மறைந்திருக்க மாட்டாது, எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே நீ செய்யற எல்லா பாவத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாரு. ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாயிரு. தேவன் நேசிக்கிறாரு, அவரு அழைக்கிறாரு, வாங்க போங்க, கர்த்தர் கடனை கட்டுறாரு, உங்க வியாதியை குணமாக்குறாரு. இதையெல்லாம் தேவன் அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கல, அவங்களுக்கு எது தேவையோ அதை பேசினார். என்ன அவங்களிடத்துல பிரச்சனை இருந்ததோ அதை பேசினார். இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதைத்தான் நாம பேசணும். கர்த்தரிடத்துல ஒளிவு மறைவில்ல, எதையும் நேரடியாக எதிர்த்து பேசினார். எதை குறித்தும் அவர் கவலைப்படுகிறவர் அல்ல. ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூடி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மிதிச்சிட்டு போறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகாது? இப்படி பயங்கரமாய் குற்றம் சொல்லி பேசும் பொழுது அதை குறித்து அவர் கவலைப்பட மாட்டாரு. மக்களுக்கு எது தேவையோ அதை நேரடியாக பேசுகிறவர். கடந்த வாரத்துல நாம சிந்திச்சோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. சில சமயங்களிலே இந்த பாவம் மாத்திரமல்ல, எந்த பாவமும் இருட்டிலே நாம் நினைக்கிறது, நாம் சிந்திக்கிறது, நாம் யோசிக்கிறது, எதற்காக நாம் பேசுகிறோமோ, யாரை நாம குற்றப்படுத்தி இருக்கிறோமோ, நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோமோ, நாம் என்ன பொய் பேசி இருக்கிறோமோ, நாம் எதை மனதளவில் திருடி இருக்கிறோமோ, எதை மனதளவில் இச்சித்திருக்கிறோமோ, எந்த இடத்துல பொறாமைப்பட்டோமோ, எல்லாவற்றையும் தேவன் கூரையின் மேலாக சொல்லக்கூடிய காலம் வரும். இருட்டுக்குள்ளே நாம் யோசித்தது வெளிப்படையாய் பேசக்கூடிய காலம் வரும். எந்த பாவமும் மறைந்திருக்க மாட்டாது. அதை எச்சரித்து விட்டுதான் தேவன் மற்ற காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிறார். நான் மட்டுமே எனக்கு நானே பாவம் செய்து கொள்ளுவேன் என்று நாம் நினைக்கலாம், யாருக்கும் அது தெரியாது. இல்ல, வெளியே கொண்டு வருவார் தேவன். சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு நாம கதை சொல்லுவோம். ஒரு அப்பா ஒரு வயல்வெளியை நட்டு அதுல வாட்டர்மெலன் தண்ணி பழத்தை பயிரிட்டாராமா, நிறைய அந்த தர்பூசணி, எங்கூர்ல அது தண்ணி பழம்னு சொல்லுவாங்க, அந்த தர்பூசணி விளைஞ்சு வந்துருச்சு, பார்க்கவே ஆசையா இருக்கு. அப்ப அப்பா சொன்னார், தம்பி நாம இதெல்லாம் கடையில கொண்டு போய் எடுத்து விக்கிறதுக்காக தான் நான் இதை வச்சிருக்கிறேன். நான் இப்ப கடைக்கு போக போறேன், நீ என்ன பண்ணிடக்கூடாது, எந்த பழத்தையும் பறிச்சு சாப்பிடக்கூடாது, ஒரு பழத்துல கூட நீ கை வைக்க கூடாது. அதனால நீ யாரும் வந்து அதை திருடிட்டு போகாம இருக்கிறதுக்கு நீயும் காவல் காத்துக்கிட்டு, நீயும் ஒரு பழத்தை கூட எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்பா கடைக்கு போயாச்சு, வெயில் ரொம்ப சூட ஏறியாச்சு, இவனுக்கு தாகம் தாங்க முடியல. ஒரு பழத்தை பார்க்கிறான், நல்லா அப்படியே பழுத்த நிலைமையில அதை சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. இவனால தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல. நேரா போனான், அந்த பழத்தை எடுத்தான், அறுத்தான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தூரத்துல அப்பா வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, மடமடன்னு குளிய தோணான். அதை உள்ள போட்டு எல்லாம் மூடி எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல வாயெல்லாம் தொடச்சிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டான். இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. பையன் ரொம்ப நல்ல பையன், நம்ம சொன்னபடியெல்லாம் செய்கிறான். இவனுக்கு நல்ல ஒரு யோசனை கிடைச்சிருச்சு, ஆஹா அப்பானால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் அப்பா கடைக்கு போறாரு, இங்கே இவன் சாப்பிட்றான், குழி தோண்டி புதைச்சான், சாப்பிட்டான், குழி தோண்டி புதைச்சாச்சு, அந்த விதையெல்லாம் உள்ளே போய் தேங்கி அழகா நின்றுகிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேலே அவங்க அப்பா பார்த்தாரு, புதுசா இங்க என்ன ஒரு செடியா முளைச்சிருக்கு, இது எப்படி இங்கிருந்து வந்துச்சு? நேரா போனாரு, தோண்டினாரு, உள்ள ஃபுல்லா அந்த காஞ்சி போன தர்பூசணி காயா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாரு. விதைச்சோம்னா அது என்ன பண்ணி ஆயிரும்? வளர்ந்து வந்துடும். எதுவுமே மறைந்திருக்க மாட்டாது, நிச்சயமா வெளியில வரும். தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் 15வது வசனத்துல பேசுகிறார், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பீவேர் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ். இச்சையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. பொருளாசை, அது என்ன பொருள் ஆசை? புத்தர் சொன்னாரே, ஆசைப்படக்கூடாது. அதைத்தான் ஆண்டவரும் திரும்ப சொல்லுகிறாரா? நீங்களும் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுகிறாரா? பிரதர், நாங்க இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பொருள் ஆசையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க என்பதன் அர்த்தம் என்ன?
What is the meaning of covetousness? இச்சை என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஊழியக்காரர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். The word covetous means to delight in something. இந்த பொருள் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று எப்பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அது இச்சை. இந்த பொருள் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன் எப்பொழுது நம்ம இருதயத்துல நாம நினைக்கிறோமோ. இது பொருள் மாத்திரம் இல்ல, எதை வேண்டுமானாலும் அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேலை, இந்த ஊதியம், இந்த பதவி, ஓ இந்த இடம், இந்த வீடு, இந்த கார், இந்த பைக், இப்படி இதுக்கு எனக்கு கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ, யார் நினைக்கிறார்களோ அந்த நிமிஷத்திலே அவர்களை நாம முத்திரை குத்தி விடலாம். இது பொருளாசை, கவர்ச்சியஸ்னஸ், இச்சை. இருதரத்தார் இச்சை இச்சிக்கப்பட முடியும், அதாவது இச்சை என்கிற பாவத்திற்குள்ளாக விழ முடியும். நீங்க சொல்லலாம் பணக்காரர்கள் மாத்திரம்தான் அந்த பாவத்தில் விழ முடியுமா? இல்ல, நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் சாதாரணமாய் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையிலிருந்து. மிகப்பெரிய மில்லினியர்ஸ் கோடீஸ்வரன் கூட இச்சை என்கிற பாவத்தில் விழ முடியும். கோடீஸ்வரன் தான் இச்சித்ததை அடையும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாய் தெரிவதில்லை, அதை அடுத்த நிமிஷமே அவர் வாங்கிடுறாரு. இங்கே நாம் வாங்க முடியாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், நாமும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் இருதயத்தில் ஒரு பொருளை இச்சிக்கிறோமோ அப்பொழுதே வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாச்சு. எல்லா தரப்பினரும் பொருளாசை இச்சை என்கிற விஷயத்திலே விழ முடியும். ஏன் தேவன் இதை பயங்கரமாய் கண்டிக்கிறார்? 10 கட்டளைகளிலே ஏன் இது ஒரு மிக முக்கியமாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இச்சை என்பது என்ன, அவ்வளவு பெரிய பாவமா? தேவன் இச்சையை எப்படியெல்லாம் பார்க்கிறார் என்று வேத வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வோம். எபேசியர் 5 அதிகாரம். இச்சை அல்லது பொருளாசியை தேவன் எப்படி பார்க்கிறார்? எபேசியர் 5 3 வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா, இங்க பொருளாசை என்று தனியாக வைக்கல, கூட ஒரு பாவத்தையும் சேர்த்து கொண்டு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். மற்ற பாவத்துக்கு எல்லாம் சேர்த்து எழுதல, இங்க எப்படிப்பட்ட பொருளாசைன்னு போட்டிருக்கிறாரா? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. அது என்ன விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை? இதை செய்கிறவன் விக்கிரக ஆராதனை செய்கிறான். பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க நீங்க? பொருளாசை, எனக்கு இது கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக அது விக்கிரக ஆராதனை ஆயிட முடியுமா? ஆக முடியும். வேதத்தில் அதற்கான விளக்கம் இருக்கிறது. எப்படி ஆக முடியும்? ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு மனிதன் போனான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்யணும்? 10 கட்டளைக்கு கீழ்ப்படிப்பான். 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன? பொருளாசை இச்சியாதிருப்பாயாக, எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்ன. 10 கட்டளைய எந்த மனிதனாலும் கீழ்ப்படியவே முடியாது. 10 கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. அது ஏன் என்று பின்னாடி நான் சொல்றேன். 10 கட்டளைக்கு கீழ்ப்படின ஆண்டவர் சொன்ன உடனே நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு தெரியும் அவன் கீழ்ப்படியலன்னு. சரிப்பா, கீழ்ப்படிச்சிட்டேல, அப்ப நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட போ. அதான உண்மை, கீழ்ப்படிந்தால் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல இல்ல, எனக்கு இன்னும் ஏதோ ஒன்று குறைவா இருக்கிறதை போல நான் நினைக்கிறேன், எனக்கு பூரணமா நான் ஜீவிக்கணும். அப்படியா? தேவனுக்கு தெரியும் அவன் எதிலே குறைவுள்ளவனா இருக்கிறான். 10 கட்டளையில ஒரு கட்டளை அவனால கீழ்ப்படியவே முடியாது என்று தேவனுக்கு தெரியும். கரெக்டா அந்த கட்டளையை அவனுக்கு கொடுத்தாரு. உன் சொத்த பூரா என்ன பண்ணிடுற? வித்துட்டு சிலுவைய தூக்கிக்கொள், இது உனக்கு இனிமேல் சொத்து, நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொன்ன உடனே அவனால முடியல. நோ 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 நோ, ஐ கான்ட் டு இட், என்னால அதை செய்ய முடியாது, நான் போறேன். ஏன்னா அவன் எதன் மேல பற்றுதலா இருந்தான்? ஆ, பொருளாசை. அதனால அவனை விட முடியல, அவன் இச்சித்தான். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதன் மேல் நம்பிக்கை கொண்டான்.
அதனாலதான் மார்க் 7 தேவன் அற்புதமா எழுதி வைத்திருக்கிறார். பொருளாசையின் மேல், அதாவது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும். எடுத்து வாசிக்க வேண்டிய நேரம் இல்ல. தேவன் அழகாய் சொன்னார், ஐஸ்வர்யவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னாரு. நமக்கெல்லாம் ஒரு ஐயோ, ஐஸ்வர்யவான் பரலோகத்துல ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதா? யார் ஐஸ்வர்யவான்? அம்பானி தான் ஐஸ்வர்யவானா, அல்லது பில்கேட்ஸ் தான் ஐஸ்வர்யவானா? யார் வேண்டுமானாலும் ஐஸ்வர்யவானா இருக்கலாம். இன்றைக்கு 1 கோடி வைத்திருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான் என்று வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் யாருமே பரலோகத்துக்கு வர முடியாதா? அடுத்த வசனத்துல தேவன் விளக்கி சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அவங்கெல்லாம் அதை இச்சித்து அதன் மேலதான் நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் பொருளாசை விக்கிரகாராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ அதை ஒரு விக்கிரகமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப ஐஸ்வர்யம் தான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறதுனால தேவன் அதை எப்படி பாக்குறாரு? விக்கிரகமா பாக்குறாரு. உனக்கு அது விக்கிரகம், அதுதான் உனக்கு காப்பாத்துன்னு நினைக்கிற நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு நாம் அதை செய்கிறோம். கர்த்தர் உதவி செய்வார் தான் பிரதர், ஆனாலும் கூட நாமும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இல்லைங்க, அதனால அப்படிங்கிற நாம. அதுக்காக சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, பிரதர் எங்க பிள்ளைகளுக்கு எதுவும் சேர்க்கக்கூடாதா? எங்க பிள்ளைகளுக்கு எதையும் நாங்கள் வாங்கி தரக்கூடாதா? எங்க பிள்ளைகள் ஆசைப்பட்டால் எதையும் கொடுக்க கூடாதா? இதையெல்லாம் இச்சை என்று எப்படி நீங்க சொல்ல முடியும்? வேதாகமம் அதற்கும் பதில் சொல்லுது. நீதிமொழிகள் 30:8 வாசிங்க. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஒரு ஜெபம் அற்புதமாய் இந்த நீதிமொழியின் ஆசிரியர் ஏறெடுக்கிறார். 2 காரியத்தை எனக்கு கொடுத்துடாதீங்க. ஒன்னு என்னது? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்? அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு அடுத்து திறந்து எழுதுங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நோக்கமா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். தேவைகளை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சந்தித்துக் கொள்ள முடியும். தேவைகளுக்காக தான் நாம பிரயாசப்படுகிறோம். அடிப்படை தேவைகள் எல்லாவற்றுக்காக நாம உழைக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் இது சற்று மேல எழும்பும் பொழுது இங்கே இந்த நீதிமொழியின் ஆசிரியர் சொல்லுவது போல, நான் பரிபூரணம் அடையக்கூடிய நிலைமைக்கு போகும் பொழுது நிச்சயமாய் நான் இச்சை என்னும் பாவத்தில் விழுவேன். பொருளாசையில விழ முடியும், எல்லா விதத்திலும் விழ முடியும். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல பிரயாசப்பட்டு நீங்க ஜெபிங்க, உழைங்க, அது வேற விஷயம். எப்பொழுது தேவை என்பது ஆடம்பரமாய் மாறுகிறதோ, எப்பொழுது சில காரியங்களை நாம் இச்சித்து அது இழைத்த அது கிடைத்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்று நினைக்கிறேனோ, அப்பொழுது என பொருளாசையில் விழுந்துட்டேன். தேவன் அதைத்தான் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். பணம் இல்லாதவர்கள் அதை இச்சித்துக் கொண்டே இருக்கிறோம், வாங்க முடியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். பணம் இருக்கிறவர்கள் அதை பார்த்த மாத்திரத்திலே அதை வாங்கி அந்த பாவத்தை செய்து விடுகிறார்கள். எந்த ஒரு பொருளையும் பார்க்கும் பொழுது அது தேவையா என்பதை முதலாவது யோசிங்க. என்னிடத்துல பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். வேத வசனம் சொல்லுகிறது, சமநிலை பிரமாணத்தின்படி அதன் மூலமாய் வேறொரு ஊழியரையோ வேறொரு விசுவாசிகளையோ ஆண்டவர் போஷிப்பதற்காக கூட தேவன் அந்த சகோதரருக்கு ஒரு பணத்தை கொடுத்திருக்க முடியும். ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குகிறோமா, அது தேவையா அல்லது நாங்கள் இச்சித்து வாங்குறோமா? இது கிடைத்தாதான் மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேனா? நம்மை நாம யோசித்து பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஏன் இந்த விஷயத்துல பூரணராய் நம்மால் இருக்க முடியவில்லை? 10 கட்டளை ஒருபோதும் நமக்கு கஷ்டமான ஒரு கட்டளையா இருக்குதே, அதை யாராலும் கீழ்படி அதை பின்பற்றவே முடியாது. அதில் இருக்கிற 1 கட்டளையை கூட மனிதனால் பின்பற்ற முடியாது. பின் எதுக்கு பிரதர் அந்த 10 கட்டளை? மனிதனாலே பின்பற்ற முடியல, எதுக்கு அந்த 10 கட்டளை? இங்க தேவன் இந்த 10 கட்டளையை கொடுத்திருக்கிறதே ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை என்பது ஒரு ஸ்கேன் மிஷின் நினைச்சுக்கோங்க, எளிதா புரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்கேன் மிஷின் என்ன பிரதர், 10 கட்டளைங்கிறது ஒரு ஸ்கேன் மிஷின்? ஆமா.
நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க உடம்பு அப்படியே ஒரு மிஷின் ஸ்கேன் பண்ணுது, அங்க ரிப்போர்ட் கொடுக்குது உங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்கு, காசநோய் இருக்கு, கேன்சர் இருக்கு, டிபி இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லுது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐயோ இவ்வளவு வியாதியும் எனக்குள்ள இருக்குதா? ஆமா இருக்கு. அதே மிஷின்ட்ட போய் கேக்குறீங்க, இந்த மிஷின் இதெல்லாம் சரி பண்ணிருமா? இந்த மிஷின்லாம் சரி பண்ணாது, இது என்ன வியாதின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லும். அடுத்த நிமிஷம் நீங்க தேடி ஓட ஆரம்பிக்கிறீங்க, இந்த வியாதி எங்க போனா சுகமாகும். அதற்கு ஆதாரமுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. பாத்தீங்களா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தின என்னங்க? உபாத்தியாய் இருந்தது. நிறைய நாம வந்து தமிழ்ல ரொம்ப பின்வாங்கி போயிருக்கிறோம் நினைக்கிறேன். யாராவது ஆங்கிலத்துல வாசிங்க. அங்க ட்யூட்டர் ஏதோ ஒரு வார்த்தை வந்தது. அப்படின்னா என்னங்க உபாத்தியார்னா? வேற ஒண்ணு இல்லைங்க, வாத்தியார். அழகான தமிழ் வார்த்தை தான் அது உபாத்தி. ஏன் தெரியுமா, அன்னைக்கு பல உபாதைகளை வாத்தியார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவங்களுக்கு உபாத்தியார்னு வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல. ஒரு டீச்சர், ஒரு மாஸ்டர், ஒரு வாத்தியார். இந்த வாத்தியாரா நியாயப்பிரமாணம் நமக்கு இருக்கு. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாய் மாறுவதற்கு நியாயப்பிரமாணம் ஒரு ஆசிரியரை போல உங்களை கிறிஸ்துவுக்கு நேர வழி நடத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பொழுது நியாயப்பிரமாணத்தை நான் வாசிக்கிறேனோ அது ஒரு ஸ்கேன் மிஷின் மாதிரி எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியையும் அது சொல்லுது. இதே நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லுது, நீ பொருளாசையுள்ளவன், நீ இச்சையுள்ளவன், உன்னால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது, நீ அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது. ஐயோ நான் என்ன செய்வது, இதை எப்படி என்னால் விட முடியும்? அதே நியாயப்பிரமாணம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீ போனா விசுவாசத்தினாலே அவர் உன்னை நீதிமான மாற்றிடுவாரு, அவராலதான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். இந்த பொருளாசையிலிருந்து நான் விடுதலை அடைய முடியுமா? விடுதலை அடைய முடியும். எப்படி? அவரை நீ ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா அவர் உனக்குள்ள இருக்கிறாரு, ஒரு புதிய சுபாவத்தை உனக்கு தர்றாரு. அந்த சுபாவம் புதிய மனுஷனுடைய சுபாவம், பழைய மனுஷனுடைய சுபாவத்தை அடக்கி அது அவனை கொன்று போடும், அதை அடக்கி போடும், நீ எளிதாக வெற்றி பெற முடியும். இதற்காக தான் ஆண்டவர் 10 கட்டளையவே கொடுத்தார். தேவனுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ஏன் ஆண்டவர் 10 கட்டளையை நிறைவேற்று, நீ பரலோகத்துக்கு போயிருவ. யார் வந்து கேட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 10 கட்டளையை நிறைவேற்று, நீ பரலோகத்துக்கு போயிருவ, நீ போய்ப்பா, என்னை விசுவாசி பரலோகத்துக்கு வா அப்படின்னு கூட ஆண்டவர் ஒரு சில இடத்துல தான் சொல்றாரு. ஒரு சிலர் வந்து கேட்கும் பொழுது, பெரிய பெரிய நியாயப்பிரமாண ஆசிரியர்கள்லாம் வந்து கேட்கும் பொழுது, 10 கட்டளை நிறைவேற்றுங்க, போயிருங்க. ஏன் இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப வந்து கேட்கறாங்க தெரியுங்களா? இவங்களால என்ன பண்ண முடியல, தே கான், 10 கட்டளை அவங்களால நிறைவேற்ற முடியல, முடியாது. யாராலும் முடியாது, இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் முடியாது. ஒரு கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் கூட நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. தேவன் பார்த்து சொன்னார், 10 கட்டளையை நீங்க நிறைவேற்ற முடியாது என்பதற்காக தான் அந்த கட்டளையவே நான் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் என்னிடத்துல வாங்க, நான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறேன். அது ஒரு கண்ணாடி மாதிரி 10 கட்டளை. அதை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய முகத்தில் இருக்கிற கோரங்கள், என்னுடைய தலைமுடியினுடைய அலங்காரம் மாறி இருக்கிறது, என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அந்த கண்ணாடி எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த கண்ணாடியால் எனக்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய தவறை சுட்டி காண்பிக்க முடியும். அடுத்து தேவன் என்னை பார்த்து அழைக்கிறார், பார்த்தியா உன்னிடத்துல இவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, என்னிடத்துல வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் குணமடைய முடியும். இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார், குமாரன் உங்களை மெய்யாக விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? ஆதலால் என்ன சொல்லலாம், இந்த 10 கட்டளை பாவமா? 10 கட்டளை பாவம் இல்ல, இந்த 10 கட்டளை எனக்கு நன்மையைத்தான் செய்திருக்கிறது. இந்த 10 கட்டளை இல்லைன்னா நான் யாரிடத்துல வந்திருக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்க மாட்டேன்.
பொருள் ஆசையை குறித்து இந்த பத்து கட்டளை பேசலன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் இச்சித்துக் கொண்டே தெரிந்து கொண்டிருப்பேன். இது தவறு என்று பத்து கட்டளை சொல்லும் போதுதான் இதை திருத்திக் கொள்ளுவதற்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறேன். ஐயோ, நியாயப்பிரமாணம் எப்பொழுதுமே என்னை குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் தவறா? தவறு இல்ல. அடுத்து வாசிங்க. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். பாத்தீங்களா, அற்புதமா அப்போஸ்தலன் பவுல் எழுதி கொண்டே வருகிறார். அப்ப இச்சை பாவம், பொருளாசை பாவம் என்பது பத்து கட்டளையின் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. தேவன் இப்பொழுது எனக்கு உதவி செய்ய எனக்கு அருகாமையிலேயே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்ய நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறார். இந்த பத்து கட்டளையை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் முதலில் முடியாது. இப்பொழுது நமக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக அந்த வலிமையை கொண்டு வருவார். இப்பொழுது நம்மால் நிறைவேற்ற முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணாலும் நீங்க எங்க போயிருவீங்க? பரலோகத்துக்கு போயிருவீங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா நீங்கள் பத்து கட்டளையை நிறைவேற்றி முடிக்க முடியும். உங்களால் நிச்சயமாய் அந்த பத்து கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியும். இல்ல பிரத, எனக்கு இயேசு கிறிஸ்துவும் உள்ள இருக்கிறாரு, ஆனாலும் எந்த கட்டளைக்குமே எனக்கு கீழ்ப்படிய முடியல, இப்ப நான் எங்க போவேன்? நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஏன் கேட்டீங்களா? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்ல. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தோற்று போனவராக ஒருபோதும் இருக்கவே முடியாது. அவர் நிச்சயமாய் வெற்றி அடைவார். அப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி ஒருவன் பரலோகத்திற்கு போகாமல் நரகத்திற்கு போனால் இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக இல்ல. அவன் மாத்திரம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார். அந்த வலிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு பொருளாசையை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இச்சை அது மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு இந்த பாவத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகள் அதிகமாய் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவைகளில் மாத்திரமே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். வேர்ல்ட்லினஸ், உலக பிரகாரமாகவே சிந்திக்கிறோம், உலக பிரகாரமாகவே வாழுகிறோம். வேதனையா இருக்கிறது. ஆனால் இங்கே நியாயப்பிரமாணம் என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாய் செயல்படுகிறது. இப்பொழுது நாம் சிந்தித்த இந்த பொருளாசை என்கிற ஒரு கட்டளையும் கூட என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நான் போகிறேன், நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த பொருளாசையினாலே, இந்த இச்சையினாலே விழுந்து போன மனிதர்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? யூதாஸ் காரியத்து, ஆகான், தாவீது, அனனியா, சப்பீரா, இதான் எதிர்பார்த்தேன். முதல் பாவமே எப்படிதான் ஆரம்பிச்சுச்சான்? அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது, ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. பொருள் ஆசை. எப்பொழுது பொருள் ஆசை வரும் தெரியுங்களா? தேவன் அவங்களுக்கு எல்லா மரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆயிரக்கணக்கான மரம் இருக்கு, அதை பார்த்து அவங்க ஆசைப்படல. எல்லாமே அவங்களுக்கு இருக்கு, ஒன்னு மாத்திரம் தான் என்ன இல்லை, அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் பத்து கட்டளை கொடுக்கும் பொழுது அடுத்தவனுடைய பொருள், அடுத்தவனுடையது, அடுத்தவனுடையது, அடுத்தவனுடைய எல்லாமே அடுத்து அடுத்து என்று மாத்திரம்தான் தேவன் சொன்னார். ஏன்னா என்றைக்குமே நம்முடையதை நாம இச்சிக்கிறதே கிடையாது, நாம நம்முடையதை நேசிக்கிறதே கிடையாது, நம்முடையதை விரும்புறதே கிடையாது. எது உண்மையான திருப்தினா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படிச்ச என்ன அருமையான ஒரு பொருள் எனக்கு கிடைத்திருக்கிறது, கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை யாரும் நேசிக்கிறது இல்லை. இது வரும்போதே இதை விட யாராவது நல்லா வாங்கியிருக்கிறாங்களா பக்கத்துல? அப்படி எட்டி பார்க்கும் பொழுதுதான் அங்க இச்சை என்கிற ஒரு பாவம் இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு வேதனை. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்திருந்தால் அதை பார்ப்பதற்கே பத்து வருஷம் ஆயிருக்கும்.
ஏன்னா அவ்வளவு மறைஞ்சிட கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, உலகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. 10 வருஷம் இல்ல, கோடான கோடி ஆண்டுகள் ஆயிருந்தா கூட அந்த உலகத்தை அவங்களால சுற்றி பார்த்திருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்களுடையது. எத்தனை மரங்கள், எத்தனை செடி கொடிகள், எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எவ்வ சிங்கம், புலி, கரடி, எல்லாம் இவங்கது. இவ்வளவையும் இதெல்லாம் எங்களுக்கான்னு சொல்லி இதை மாத்திரமே பார்த்திருந்தா அவங்களை தவறு செய்ய எந்த வாய்ப்பும் வந்திருக்காது. இதையெல்லாம் தூர போட்டுட்டாங்க. எது மாத்திரம் ஆண்டவர் ஒதுக்கி வச்சாரோ அதை மாத்திரமே பார்க்க போனாங்க. இச்சை, பொருளாசை உங்களிடத்துல இல்லாதது வேறொரு இடத்துல இருக்குதா? பி கேர்ஃபுல், அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருங்க. அந்த கணப்பொழுதிலே நீங்க அந்த இச்சை என்னும் பாவத்தில் விழ முடியும், பொருளாசை என்பதில் விழ முடியும். சாத்தானவன் அடிக்கடி இதை செயல்படுத்துவதுண்டு. வேண்டும் என்றே அவன் நம்ம கண்ணு முன்னாடி இந்த காரியத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். உங்க கூட வேலை பார்க்கறவங்க நல்ல வீடு வாங்கிட்டாங்களா? அவங்களுக்கு உங்களுக்கு ஒரே சம்பளம் தானா? அங்கே ஒரு சின்ன ஒரு இச்சை என்கிற ஒரு காரியத்தை உங்க மனதில் விதைத்து விட்டு போயிடுவான் சாத்தான். அந்த கட்டளையிலிருந்து நீங்க கீழே விழுந்துருவீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தே கேனாட் என்டர் இன் டு த ஹெவன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க கூட படிக்கிறவங்க படிப்புல கூட நல்லா படிக்கிறாங்களா? அதை கூட நாம இச்சிக்கப்பட முடியும். படிக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருங்க. படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா அதை கூட நான் இச்சிக்கப்பட முடியும். வேணாம், பொருளாசை, இச்சை, இது எல்லா விஷயத்திலும் நான் பாவம் செய்ய முடியும். அடிக்கடி பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அவரால் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்க முடியும். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நேசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன இடத்துல நீ அன்பாயிரு, இந்த மற்ற பொருள்கள் இடத்துல நீ அன்பா இருக்க வேண்டாம், அதெல்லாம் கடைசி தூக்கி வச்சிரு. ஃபர்ஸ்ட், முதல் இடத்தையும் முழு இடத்தையும் எனக்கு கொடு. எப்பொழுது தேவனுக்கு முழு இடத்தையும் முதல் இடத்தையும் நாம் கொடுக்கிறோமோ அப்பொழுது இந்த இச்சை என்கிற, பொருளாசை என்கிற பாவம் என்னிலிருந்து ஓடி போய்விடும். எப்பொழுதெல்லாம் இச்சை எனக்குள்ள வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்தை சொல்லணும், எனக்கு இடத்துல முதல் இடத்துல தேவன் இல்லை. அதான் உண்மை. ஏவாள் இச்சையினாலே விழுந்து போனான். இங்க சொன்ன மாதிரி ஆகான் இச்சையினாலே விழுந்து போனான். அந்த திராட்சை தோட்டத்திற்காக தன்னுடைய ஜீவனை விட்டான். ஒரு சாதாரண திராட்சை தோட்டம். ஆண்டவர் அந்த நாட்டையே அவனுக்கு கொடுத்திருந்தார். இஸ்ரேல் நாட்டையே ஒரு சின்ன திராட்சை தோட்டத்துக்காக தன் ஜீவனை விட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் செத்த இடத்துல நாய்கள் அவனுடைய ரத்தத்தை நக்குன்னு சொன்னார். ஒரு சின்ன இச்சையினால தாவீது பெரிய இச்சை என்கிற பாவத்தில் விழுந்து புரஜாதிகள் தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக ஒரு பாவம் செய்தான். ஆகாப், ஆகான் வேற, ஆகாப் வேற. ஆகான் தான் அந்த மறைச்சி வச்சது. ஆகாப் திராட்சை தோட்டத்தில் போனது. அடுத்து யூதாஸ் காரியத்தை நீங்க சொன்னது போல, புதிய ஏற்பாட்டில் தேமா என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவனை கொடுத்து அப்போஸ்தலன் பவுல் சாட்சி கொடுக்கிறார், தேமா இவ்வுலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஊழியம் செய்யும் பொழுதும் அநேகர் என்ன பண்ணாங்க, பிரிந்து போனாங்க. தேமா என்னை விட்டு பிரிந்து போனான். எவ்வளவு வேதனையான விஷயம். இச்சை, பொருளாசை நம்மை கடைசியில பிரிவு என்கிற காரியத்திற்கு நம்மை வழி நடத்துகிறது. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் இச்சையில இருக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பொருளாசையில தான் இருக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இங்க நீங்க அமர்ந்திருக்கும் போது, நான் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் பொருளாசையில் இருக்கிறீர்களா இச்சையில் இருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய வியாபாரத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க முடியும். இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் எப்படி, யாரிடத்துல போய் எங்கே அதை சரி செய்ய முடியும், அல்லது இந்த பிசினஸ் நான் எப்படி செய்ய முடியும், இந்த வேலையில நான் எப்படி பணத்தை கொண்டு வர முடியும், இதே சிந்தனையாக ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள்
எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நான் பொருளாசை அல்லது இச்சை என்னும் பாவத்தில் விழுந்திருக்கிறேன். இந்த பாவத்தில் விழுந்துவிட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு ஆராதனை நேரம் நமக்கு பல மணி நேரமாய் தோன்றுகிறது. ஒரு சிலருக்கு அது சீக்கிரமாய் முடிந்து விடுவதை போல தோன்றுகிறது. ஒரு சிலருக்கு ஐயோ எவ்வளவு நேரமாய் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேனா, பொறுமை இல்லையே. ஆனால் 2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அதே இது அவங்க தியேட்டர், வேறு சில இடங்கள் அல்லது மனிதர்களோடு பேசக்கூடிய சேட்டர் பாக்ஸ் அப்படிம்பாங்க, எப்ப பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு அரசியலை பத்தியும் அதை பத்தியும் பேசியிருப்பாங்க. ஐயோ 8 மணி நேரமா பேசிட்டு இருந்திருக்கிறேன், டைம் போனதே தெரியலம்பாங்க. எப்படி உங்களுக்கு டைம் போனது தெரியல? ஏன்னா அதை நீங்கள் இச்சிக்கிறீங்க. இதன் மூலமாய் தெரிந்து கொள்ள முடியும், நான் இச்சை என்னும் பாவத்தில் இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு முதல் இடத்துல இல்ல. கிறிஸ்துவை குறித்து உங்களுடைய தியானம் எப்படி இருக்கிறது? இந்த நிமிஷத்துல உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து நீங்க யாருன்னு எழுதி வச்சுக்குங்க. ஃபெய்த்ஃபுல், உண்மையா இருங்க. உண்மையா நீங்க யாருன்னு எழுதி வைங்க, அப்பதான் கர்த்தர் இடத்துல வர முடியும். டாக்டர் இடத்துல போய் எதையும் மறைக்காதீங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் ஏதாவது வியாதியான்னு கேட்டா, எந்த வியாதி எனக்கு இல்லைங்க, உள்ள ஃபுல்லா டிபி கேன்சர் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. டாக்டர் ஏதாவது என்னை பத்தி நினைச்சிருவாரோ? அதை சொன்னாதான் அவர் மருந்து கொடுப்பாரு. தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். இன்ன பாவத்துல இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்துல போய் கொட்டுங்க. ஆண்டவர் அதுல விடுதலை செய்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், தன் நோயை மறைக்கிறவன் குணமடைய மாட்டான். அதாங்க உண்மை. முதல்ல உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கு? போர் அடிக்குதா? கர்த்தருடைய காரியங்களை குறித்து சிந்திக்கும் போது அடுத்து உங்களுடைய நேரத்தை எதற்காக நீங்கள் அதிகமாக செலவிடுறீங்க? எதற்காக அதிகமாய் செலவிட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய நேரம், டைம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய காரியத்திற்கும் வசனத்தை தியானிப்பதற்கும் அந்த நேரத்தை நீங்க அதிகமாய் செலவிட விரும்புகிறீர்களா? சிலரால் அது முடியாமல் கூட இருக்கலாம். நீங்க அந்த விருப்பமாவது இருக்கா? சிலருக்கு விருப்பமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எப்படா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்குமா, தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு இவங்க அதற்காக ஜெபித்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு காரணம் கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனையை கட் பண்றதுக்கு. டைம், எதற்காக நீங்க நேரத்தை செலவிடுறீங்க? உங்க வியாபாரத்திற்காகவும், உங்களுடைய குடும்பத்திற்காகவும், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்காகவும். 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏதோ ஒரு வகையில பொருளாசை இச்சை என்பதில் விழுந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அவர் உங்களை தரித்திரரா விட மாட்டாரு, உங்களை பணக்காரர் ஆக்குவார்னு சொல்லல, தேவைகளை சந்திப்பாரு. அந்த விசுவாசம் ஏன் இல்லை? மூணாவது உங்களுடைய பேச்சு. முதல்ல நான் திங்க், அதாவது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அடுத்து உங்களுடைய நேரத்தை எப்படி செலவிடுறீங்க, அடுத்து உங்களுடைய பேச்சு எதை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை வைத்தே நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்களா, வேறு எதுக்காவது முதலிடம் கொடுத்திருக்கீங்களான்னு தெரிந்து கொள்ள முடியும். அடிக்கடி நாம் இதை சிந்திப்பதுண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் பேசிட மாட்டாங்க வெளியில. நீங்கள் இங்கே வேணா நம்ம ஏதோ பேசுறோம், வெளியில போய் எங்கேயாவது ஒரு சகோதரிடத்துல ஏதாவது போய் பேசுங்க, வேற எல்லாத்தையும் பேசுவார். பைபிளை குறித்து மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் ஏதோ ஒன்னிலே விழுந்து இச்சை என்கிற பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எல்லாம் பேச இச்சை. அவங்க பேச்சிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் இவர்கள் இந்த பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. நாம் அறிந்து கொண்டு ஒன்னும் நடக்க போறதில்லை, அந்த பாவத்தில் விழுந்தவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 26:73. சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பாத்தீங்களா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது. அந்த வசனத்திற்காக தான் நான், அந்த வார்த்தைக்காக தான் அந்த வசனத்தை எடுத்து சொன்னேன். அப்ப நம்மளுடைய பேச்சு என்ன பண்ணிரும், நம்ம யாருன்னு வெளிப்படுத்திடும். எதை நாம எவ்வளவுதான் மறைச்சு, எவ்வளவுதான் சபையில நாம ஒரு புறாவை போல அமர்ந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய பேச்சு நம்மை காட்டி கொடுத்துடணும். எதற்காக நீங்கள் வைராக்கியமா இருக்கிறீங்க? என்ன நோக்கத்திற்காக நீங்க செயல்படுறீங்க? சபையினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்காக செயல்படுறீங்களா? கிறிஸ்துவுக்காக இருக்கிறீங்களா? இதுல தெரிஞ்சு போயிடும். சுய லாப ஆதாயம் எல்லாம் வார்த்தையிலும் செய்கையிலும் நடக்கிலும் தெரிந்து கொள்ளும்.
ஃபெய்த்ஃபுல்லா நீங்க எழுதி வைங்க, நான் இதுல இருக்கிறேன்னா அப்படி. ஆமாண்ணா, தேவனுடைய சமூகத்துக்கு போங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. He is ready to forgive your sin. கர்த்தர் உங்களை மன்னிப்பதற்கும் அரவணைப்பதற்கும் உங்களை மாற்றுவதற்கும் அவர் ரெடியா இருக்கிறாரு. அதனாலதான் வாங்கன்னு சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன பாரம்? இதையெல்லாம் பாரமாய் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டாம், தேவனுக்கு கொடுங்க. ஐயோ, இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு, சொல்லுங்க. இச்சை என்கிற பாவத்தில் நான் விழுந்திருக்கிறேன். முதல்ல பார்த்தோம் சிந்தனை, அடுத்து நேரம், அடுத்து நான் என்ன பேசுகிறேன், அடுத்து எதையாவது விட்டு கொடுப்பதற்கு எனக்கு தயக்கமா இருக்கா, ஏதாவது ஒரு பொருளின் மேல் ஈடுபாடு அதிகமாய் வைத்திருக்கிறேன்னா அதை என்னால் கொடுக்க முடியலையா? இச்சை என்கிற பாவத்தில் விழுந்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்டாரு, சொத்தை நீ வித்துட்டுவான்னு சொல்லும் பொழுது அவனால கொடுக்க முடியல. இன்றைக்கு உங்களிடத்தில் உள்ளதை தேவன் ஏதாவது ஒன்றை கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா என்று யோசித்து பாருங்க. நீங்களே யோசித்து பாருங்க. கொடுக்க முடியலன்னு சொன்னா இச்சையினாலே நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதன் மேல் நீங்கள் அபார நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க, அதை உங்களால் விட்டு கொடுக்க முடியல. தேவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமா இருக்கிற பொருளை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை விட்டு கீழே இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் தேவன் என்கிற ஸ்தானத்தை கூட விடுவதற்கு அவர் என்ன எப்படி இருந்தாராம்? ஆயத்தமா இருந்த. எதுவுமே அவருக்கு பிடித்து வைக்கப்பட்ட ஒரு பொருளாகவே இல்லை. அந்த குணாதிசயத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. முதன் முதல்ல ஆதாமுக்கு அப்படிதான் அந்த குணாதிசயத்தை கொடுத்திருந்தார். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க அல்லவா நாம? இன்னைக்கு சாத்தானுடைய சாயலாய் மாறி போனதுனாலதான் இவ்வளவு பாவங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. மீண்டுமாய் தேவ சாயலை அடைவதற்காக தான் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கிற நானும் ஒன்னும் உத்தமன் அல்ல, யோக்கியன் அல்ல, எல்லாரும் இந்த பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை தேவன் யாருக்கு உணர்த்தி இருக்கிறாரோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமும் உள்ளவர்கள். இதை புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல போய் யார் மன்னிப்பு கேட்டிருக்கிறா, யார் அதை சரி செய்து கொண்டிருக்கிறா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக நான் இதை பேசவில்லை, என்னை நானே குற்றப்படுத்திக் கொள்வதற்காகவும் நான் பேசவில்லை. நம்மை நீதிமானா எப்படி மாற்றிக்கொள்வது என்பதற்காக தான் இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுக்க முடியலையா, நீங்க அதை அதிகமா நேசிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. கடைசியில் ஒன்று நான் எழுதியிருக்கிறேன், இப்படிப்பட்ட இச்சை, இப்படிப்பட்ட பொருளாசையில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே பிஸி, தேவனுக்காக ஒரு நிமிடத்தை கூட அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஐ ஆம் டூ பிக், நான் ரொம்ப பெரியவன், ஐயோ எனக்கு ஆராதனைக்கு வருவதற்கு கூட என்னால் முடியல. எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையிலே தங்களை பெரியவர்களாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. அங்க செக்ல கையெழுத்து போடுவதற்கு 4 பேர் அவங்களுக்கு வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையில அவங்களாகவே போய் உட்கார்ந்து கொண்டு தங்களை கீழே இறக்க முடியாத நிலைமையில அங்கவே உட்கார்ந்துருப்பாங்க. கர்த்தருக்குள்ளாக அவங்க வரவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ரட்சிக்கப்பட்டா இப்படி நீங்கள் நானும் இருக்கிற மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா, கர்த்தர் உண்மையை அவங்கள தெரிந்து கொண்டா அது வேற விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கிற அந்த நிலைமை என்பது முற்றிலுமே நடக்காது என்பதை போலதான் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வந்தது தெரியுங்களா? இச்சை என்கிற பாவம் அது கற்பம் தரித்து அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. கர்த்தருக்குள்ள வரவே முடியாத ஒரு நிலைமை. அவங்களுக்கு நேரமே இல்லை. கிறிஸ்துவை குறித்து யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. சுவிசேஷம் அதை குறித்து யோசிக்கவே நேரம் இல்லை. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃபை பார்க்கவே நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கவே நேரம் இல்லை. ஏன்னா அந்த இச்சையினுடைய கடைசி எண்டு அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொன்னால் அது அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் அது பில்கேட்ஸா தான் மாறி நிற்கும். ஒருபோதும் கர்த்தருக்குள்ள அவங்க பிரயாசப்பட்டு உழைக்கவும் முடியாது, கர்த்தருக்கீழாக இறங்கி வர முடியாது. அங்க போய் வச்சிருக்கிறது அவங்க எல்லாம் ஒரு பிசினஸ்ல இருக்கிறாங்க. ஐ எம் டூ பிக், நான் ரொம்ப பெரிய ஆளு. ஆண்டவர்னு சொல்லிடுவாரு, நீங்க ரொம்ப பெரிய ஆளு, பரலோகமே உங்களுக்கு பத்தாது, அதனால நீங்க வேற இடத்துக்கே போயிருங்க அப்படின்றவர். ரொம்ப பரலோகம் சின்னது, அதை விட நீங்க பெரிய, எப்படி உங்களை கொண்டு உள்ள வைக்க முடியும்? அங்கேயே போயிருங்க, நீங்க பெரிய நரகமா கட்டி வச்சிருக்கிறேன். இந்த பொருளாசை, இச்சை, இதெல்லாம் நம்மை கடைசியில் அந்த இடத்துக்கு தான் கொண்டு போகும். ஓசியா 12 அதிகாரம்
ஏழாவது வசனம். அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். இங்கே பொருளாசையை குறித்தும் இச்சையை குறித்தும் தேவன் ஒரு அற்புதமாய் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள், அதான் நான் சொன்னேன், டூ பிசினஸ், இச்சையினாலே உழன்று பெரிய பெரிய வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறவங்க, அவங்களை குறித்து ஓசியா 12:7-12 வசனம் சொல்லுகிறது. அவன் யாராமா? முதல்ல அவன் ஒரு வியாபாரி, அவன் ஒரு வியாபார பிசினஸ்மேன். அங்க நேரம் இல்ல, அங்க பல பிரச்சனைகள் அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். என்ன இருக்கு அவன் கையில? கல்ல தராசு இருக்கு. அடுத்து என்னவா? அநியாயம் செய்ய. ஆமா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிட்டா நீங்க உண்மையும் உத்தமமாலும் ஜீவிக்க முடியாது. கர்த்தரிடத்துல ஜெபிங்க. நாம் பரிபூரணம் அடையாமல் என்று அந்த ஆசிரியர் ஜெபித்தாரே, நீதிமொழிகளின் ஆசிரியர், அப்படி ஜெபிங்க. நான் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போகும் பொழுது, ஐயோ நான் லஞ்சம் கொடுத்து ஏமாற்றி நான் இன்கம் டாக்ஸ் கட்டாம இப்படி எல்லாம் செஞ்சுதான் நான் இந்த இதை உயிர் வாழ முடியும். ஏன்னா அந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன். இங்க அந்த நிலைமைக்கு போனவனை குறித்து தான் அடுத்து நீங்க மாறவே முடியாது. நீங்களாகவே அந்த பிடிக்குள்ளாக போய் சிக்கி கொண்டீங்க. அன்றன்றைக்கு தேவையை கொடுங்க ஆண்டவரே, வேண்டாம் போதும், இங்கே நிப்பாட்டி கொள்ளுங்க. எதை நீங்க விரும்புறீங்க? இச்சை என்கிற பாவம் கடைசியில் அங்கதான் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த ஓசியா 12:7 ரொம்ப முக்கியமான வசனம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும், 1 தெசலோனிக்கேயர் 2:5 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உளவுளாய் மாயம் பண்ணவும் இல்லை. பாத்தீங்களா, சில சமயத்துல இச்சை என்பது பொருளை மாத்திரம்தான் இச்சிக்கிறது, இச்சை இல்ல. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுவதற்காக நமக்கு முன்பதாக இருக்கிறவர்களுக்கு எது உண்மையான வார்த்தையோ அதை மறைத்து அவர்களை புகழ்ந்து இச்சையான வார்த்தைகளை பேசி அப்படியே நம்ம பக்கம் அப்படியே கொண்டு வந்து நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுது. இதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கு தெரியும், பல இடங்களிலே நாம் செய்திருக்க முடியும், நிச்சயமாய் செய்திருக்க முடியும். எனக்கு ஒரு வியாபாரம் ஆக வேண்டும், அல்லது எனக்கு பணம் கிடைக்க வேண்டும், அல்லது எனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் அப்படியே இச்சகமான வார்த்தைகளை பேசி அல்லது முகத்திலே ஒரு சிரிப்பை வளைத்து கொண்டு அவங்ககிட்ட அழகா பேசிடலாம். நமக்கு இந்த டெலிபோன்ல அடிக்கடி போன் கம்பெனில இருந்து எங்க இருந்தோ கூப்பிடுவாங்க, அப்படியே அழகா பேசுவாங்க. உங்க இதுக்கு இந்த ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோங்க, உங்களுக்கு ஒரு சிம் அலாட் ஆயிருக்கு, போஸ்ட் பெய்டு சிம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு. அப்படிங்களா? அந்த சிம் ஒரு 10 ரூபா கூட இருக்காது, அது ஃப்ரீயாவே கிடைச்சிருக்கு, என்ன பண்ணணும், மாசம் மாசம் நீங்க 1000 ரூபா கட்டினா போதுங்க அப்படின்றவாங்க. சிம்மு ஃப்ரீ, அந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாசம் மாசம் 1000 ரூபா பணம் கட்டிட்டு இருப்போம் நம்ம. அவங்க பேசும்போது அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுவாங்க. பேசுறவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு முதல்ல அந்த சிம் அலாட் பண்ணியிருக்கிறாங்களா, நீங்க இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஒன்று கூட அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதை எப்படியாவது விற்கணும், அவங்கள ஏமாத்தணும். எல்லாம் ஏமாற்று வேலை. இச்சகமான வசனங்கள் அதையெல்லாம் நம்முடைய சபையில முதல்ல நாம் அதை புரிந்து கொண்டு நேரடியாக பேசி அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாம சிந்தித்தது போல, இருளிலே நீ யோசித்தது என்ன நோக்கத்திற்காக நீ இதை செய்தாயோ அதை மற்றவர்களுக்கு வேண்டுமானாலும் செய்ய தெரியாமல் இருக்கலாம். ஐ நோ இட், எனக்கு தெரியும், கூரையின் மேல நான் சொல்லுவேன். சில சமயங்களில் தேவன் அதை பகிரங்கமாய் வெளிப்படுத்தி விடுவார். எவ்வளவு அவமானம்! அப்ப இந்த இச்சை என்பது எந்தெந்த இடங்கள்ல அது வருது பாத்தீங்களா? வெறும் பொருள் மாத்திரம் இச்சை அல்ல, மற்றவர்களை வசப்படுத்துவதும் இச்சை. நாங்கள் இச்சகமான வசனங்களை பேசவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களை மாயம் பண்ணவும் இல்லை. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. பாத்தீங்களா என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு பொருளாசை எல்லாம் இருக்கு, ஆனா மாயம் பண்ணி நான் அது இல்லாத மாதிரி அப்படியே நடந்து கொண்டிருத்தேன். உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அது நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. மீண்டும் தேவனிடத்திலே போலாம், வெளியாக்கப்படாத எந்த விஷயமும் இல்லப்பா.
ஆனா நமக்கு தெரியும் நம்ம இதயத்துல நான் உண்மையாகவே இச்சையான காரியத்தில் இருந்து விலகி இருக்கிறேனா, பொருளாசை இல்லாமல் வாழுகிறேனா, என்னுடைய இருதயம் எனக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சி சொல்லும். நீங்க எழுதி வைங்க. ஆமா ஆண்டவரே, நீங்க சபை முன்னாடி அறிக்கை செய்யணுங்கிற அவசியம் இல்ல, உங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லணுங்கிறது இல்ல, தேவனிடத்துல போய் சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, நான் இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கிறேன், நான் இதற்காக தான் இந்த மாதிரி பேசி இருக்கிறேன், ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவி, இதை பேசாவிட்டால் அவர்களிடத்துல எனக்கு இருக்கிற அந்த நல்ல அபிப்பிராயம் போய்விடுமே, அவர்கள் எனக்கு இதை செய்து விடுவார்களே, அதனாலதான் நான் இப்படி ஏமாற்றினேன், அவர்களுடைய தவறுக்கு நான் உடன்பட்டு விட்டேனோ. ஜாக்கிரதையா இருக்கும். உன்னுக்குருந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாத்தீங்களா, இதுல பொருளாசைக்காரர்ங்கிற ஒரு வசனம் வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. இதே பொருளாசையோடு நான் சபைக்குள்ளாக இருந்து கர்த்தரையும் விசுவாசிக்கிறேன், ஆராதிக்கவும் செய்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இல்ல. கர்த்தரை விசுவாசித்தால் அந்த பொருளாசிரியர் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதுதான் நீங்க அவரை விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சி. கர்த்தர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைவீர்கள். இதே பாவத்தை செய்து கொண்டு நான் பரலோகத்திற்கு போக எப்படி முடியும்? தேவன் எழுதி வைத்திருக்கிறார், இந்த பாவம் செய்கிறவன் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப கர்த்தரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு இந்த பாவம் செய்தால் பரலோகத்துக்கு போய்விட முடியுமா? இல்ல. கர்த்தரை ஏற்றுக்கொள்வதே இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு. நீங்க செய்யக்கூடிய வேலை அவரை ஏற்றுக்கொள்ளு, அவருடைய சமூகத்தில் எது உண்மையோ அதை அப்படியே சொல்லுவது. கர்த்தர் உங்களை மாற்றுகிறவர், நம்முடைய பெருமையை உடைக்கிறவர், தாழ்மையாய் நம்மை கொண்டு வருகிறவர், தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடி நம்மை தடுப்பது பெருமை. அது சாத்தானிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு தடையா இருப்பது பெருமை. அதனாலதான் தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். நீ உன்னுடைய பாவத்தை அப்படியே எனக்கு முன்பதாக வந்து அறிக்கையிடு என்று சொல்லுகிறார். மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு முன்பதாக நான் அறிக்கை செய்வேன். இந்த அறிக்கையை தேவன் விரும்புகிறார். அதற்கு தாழ்மை வேண்டும். அந்த பெருமையை தேவன் உடைக்கிறார். அது சாத்தான் தான் பெருமை, பெருமைக்குரியவன். எது உண்மையோ அதை ஆண்டவர் ஒத்துக்கொள்ள சொல்லுகிறார். 10 வீட்டில் வாசிங்க, அது சொல்லும் நீங்கள் யார் என்று. தேவனுடைய சமூகத்தில் போய் எது உண்மையோ அதை தேவனிடத்தில் சொல்லுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். நாம் அதையெல்லாம் பார்க்காமல் நம்மளுடைய மாய்மாலத்தையும் ஹிப்போக்ரைட்ஸ் அந்த மாய்மாலத்தை நாம் மறைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் வரும்பொழுது அவனுக்கு வெளிப்படைய தெரிவதன் முகம் மாத்திரம்தான். அதனால தான் முகத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். குளிக்காமல் வந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் முகம் கழுவாமல் எங்கேயாவது போகிறோமா? ஆனால் அதே முகத்திற்கும் ஒரு முகமுடி என்றது ஒன்று ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். எது வெளியே தெரிகிறதோ அதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து அதை கழுவி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர். நம்மை போன வாரம் சிந்தித்தது போல இருதயத்திலிருந்து இவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும். அவைகள் அழிக்கப்பட வேண்டும், அவைகள் நொறுக்கப்பட வேண்டும். எப்படி நொறுக்கப்பட முடியும்? அது உங்களால் முடியாது. அது தேவனுடைய சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் ஊற்றுங்க, கொட்டுங்க. ஆண்டவர் இந்தந்த பாவத்தை செய்தேன், இன்னும் தைரியம் இருந்தால் சபை மக்கள் முன்னாடி இருந்து சொல்லுங்க, சாட்சியில சொல்லுங்க. சாட்சி என்று சொல்லுவது கர்த்தரினுடைய பாவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று சொல்லுவதும் உண்மையான ஒரு சாட்சி தான். கர்த்தர் எனக்கு கடனை மாற்றினார் என்று சொல்லுவது மாத்திரம் சாட்சி அல்ல, அது ஒரு பெரிய விஷயமும் அல்ல, அது எல்லோராலும் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் பாவத்தை சுட்டி காண்பிப்பது தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம். அதை நாம் சாட்சியாகவே சொல்லுவோம், இந்த பாவத்தை நான் செய்தேன், இன்றைக்கு தேவன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பொருளாசை, மாயம், இச்சை இவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை புறம்பாக்கி போடுகிறது. கர்த்தர் இதிலே நமக்கு விடுதலை கொடுக்கிறார்.
நம்மை நாமே மாய்மாலம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படகில் இருக்கிற ஒரு கேப்டன் தன்னுடைய படகில் இருக்கிற அந்த அறையை மாத்திரமே சுத்தப்படுத்தி அதை அலங்காரப்படுத்தி கொண்டு உள்ளே அமர்ந்திருந்தால் அது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கும். ஒட்டுமொத்த படகை அங்கு மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே அவன் ஒரு தான் அமர்ந்திருக்கிற ரூமை மாத்திரமே துடைத்து சுத்தப்படுத்தி அழகாய் வைத்திருக்கிறான். என்ன பிரயோஜனம்? ஒட்டு மொத்தமாய் இன்றைக்கு மனுக்குளம் எல்லாம் நரகத்திற்கென்று பாத்திரவான்களாய் தேவன் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய வெளித்தோற்றத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி மாய்மாலமாய் நான் நல்லவன் என்பதை காண்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? மொத்தமாய் மூழ்கி கொண்டிருக்கிறது அங்கே. வேண்டாம். கர்த்தர் நேரடியாக பேசுகிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்க்கிற தேவனிடத்துல இருதயத்தை மாத்திரமே காண்பிப்போம். இருதயத்தை திறந்து தேவனிடத்துல காண்பிப்போம். ஆண்டவரே, இவைகள் என்னிடத்துல இருக்கிறது, இந்த குப்பைகள் என்னிடத்துல இருக்கிறது, இதை பாருங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க, ஒருத்தன் மாத்திரம்தான் சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இருதயத்தை திறந்து சுத்தமாய் காண்பித்தான். இவ்வளவு அழுக்குகள் பாவங்கள் இருக்கிறது, ஒருவன் தன்னுடைய வெளிப்புற அடையாளத்தை மாத்திரம்தான் காண்பித்தான். நான் தசமபாகம் செலுத்துறேன், நான் நன்மை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உள்ளத்தை திறந்து அவன் காமிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், கடைசியாய் போனவன் அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாய் மாறினான். அவன் நீதிமானாய் திரும்பி கடைசியா போனானே. ஐயோ, இந்த ஒரு சாட்சி நமக்கு வேண்டுங்க. நம்மை பார்த்த ஆண்டவர் அப்படி சொல்லணும். இப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லுகிறார். என்றைக்குமே நொறுங்குண்ட இருதயம் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமா இருக்க முடியும். நொறுங்குண்ட இருதயம் என்றால் அது எதை காண்பிக்கிறது? ஒவ்வொரு நாளும் அந்த இருதயம் உடைந்து அதற்குள்ளாக இருக்கிற பாவ கசடுகள் தேவனுக்கு சமூகத்திலே அங்கே அது காட்டப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இருதயம் உடைக்கப்பட வேண்டும், இருதயம் நொறுங்க வேண்டும். அதற்கான விலை கிரயத்தை கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. மாயமாகிய புளித்த மா. இன்றைக்கு நாம் மாய்மாலம் உள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். ஏமாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். நாம் நினைக்கிறோம் மற்றவர்களை நாம் ஏமாற்றுகிறோம் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்லுகிறார் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டோம். பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே தேவன் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவார், உங்களுக்கு கேடு வரத்தக்கதாக பாவம் செய்தீர்கள். தேவனுக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை, உங்களுக்கு கேடு வரத்தக்கதாய் பாவம் செய்தீர்கள். நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் எனக்கு கேடை உண்டாக்குகிறதே. அதனால தான் கர்த்தர் பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு நம்மிடத்துல கதறுகிறார். ஐயோ வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதில் தேவனுக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை, நமக்காக தான் தேவன் அந்த அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு பொருளாசை என்பதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். தேவன் உங்களிடத்தில் பேசினார் என்று சொன்னார், இருதயத்திலே தேவன் இடைப்பட்டு இருப்பார் என்று சொன்னார். என்னை பார்க்க வேண்டாம், உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து காண்பீங்க. ஓ ஆண்டவரே என்று கதறி அழுங்கள். தேவன் நிச்சயமாய் அந்த பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, எல்லா பாவத்திலிருந்தும் நமக்கு மன்னிப்பையும் விடுதலையையும் கொடுக்கிறார். கர்த்தரை விசுவாசித்திருக்கிறவர்கள் பரலோகத்திற்கு பங்குள்ளவர்கள். இதே சிந்தனையோடு நாம் அமர்ந்திருப்போம். உன் கண்களை முடிச்சுக்கிட்டேன்.